வணக்கம். சங்கு சக்கரம்னு ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த புதிய யூடியூப் சேனலுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கு சக்கரம்ன்ற இந்த யூடியூப் சேனல் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை அலசுறது தான் நோக்கம். இன்றைக்கி இந்த சங்கு சக்கரத்தை நம்ம சுற்றி சுற்றி விட்டதில் பெருசாக பேசிகிட்ருக்கிறன்னு கூட சொல்ல முடியாது, பயமுறுத்திட்டு இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு பூஞ்சை காலன். இன்றைக்கி எந்த சோசியல் மீடியாவை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பெருசாக பூதாகரமாக இந்த கருப்பு பூஞ்சை காளான் பத்தாக்குறைக்கு புதுசாக வெள்ளை பூஞ்சை காளான்னு சொல்லிட்டு கலர் கலராக நம்மளை பயமுறுத்திட்டுருக்குறாங்க. உண்மையாகவே அது பூதந்தானா அல்லது ஒரு பயப்படுற அளவுக்கு இல்லாத ஒரு சாதாரண நோயா அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி உலகம் பூரா கொரோனாவுடைய ஃபஸ்ட் வேவ் கிட்டத்தட்ட ஓஞ்சு இந்தியாவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செகண்ட் வேவ் ஒரு பெரிய அளவில் உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக மக்களை பயமுறுத்துகிற விஷயமா பதட்டப்படுத்த வைக்கிற விஷயமா கருப்பு பூஞ்சை காளான் நோய் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டிருக்குது. உண்மையாகவே பார்த்திங்கன்னா ஒரு மனித குலத்துக்கு ஒரு வியாதி ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி பாக்டீரியாவும் வைரஸும் ஒரு காரணமாக இருக்கோ அது மாதிரி தான் இந்த ஃபங்கஸ்ன்னு சொல்லக்கூடிய பூஞ்சை காளானும் பயந்துட்டுருக்கிற இந்த மியூகார் மைக்கோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வியாதிக்கும் காரணம் பாக்டீரியா வைரஸ் மாதிரி இது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அவ்வளோதாங்க. இது ஏதோ இன்றைக்கி கொரோனாவோட குட்டி பிறந்துருச்சு, கொரோனாவோட இன்னொரு வெர்ஷன், கொரோனாவை காட்டிலும் கடுமையாக பாதிப்பு உருவாக்கப் போகுது, கொரோனாவை காட்டிலும் இது மிக மோசமாக மனித குலத்தை தாக்கப் போகுதுன்ற மாதிரி சோசியல் மீடியாக்கள் எல்லாமே ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டுருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் வந்து இதை பார்க்குறேன். அப்போ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு வியாதி தாங்க. ஆனால் இன்றைக்கி இது வந்து பெரிய அளவில் பேசப்படுறது காரணம் கொரோனாவில் வந்து பாதித்து குணமாகி வீட்டுக்கு வந்த பிறகு கூட அவங்களுக்கு ஒரு புதிதாக இந்த வியாதி தொத்திக்கிட்டதுனால இந்த வியாதியை பற்றி ஒரு தப்பு தப்பாக பிரபகண்டா பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு தான் நான் வந்து இதை பார்க்குறேன். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய பல்வேறு வியாதிகள் இருக்குது. மனுஷனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இயல்பாகவே இன்றைக்கி அதிக அளவில் சக்கர நோயால் பாதிக்கப்பட்டவங்க, கேன்சர் நோயில் பாதிக்கப்பட்டவங்க, அதிக நாட்கள் ஐசியூவில் அட்மிட் ஆகி வந்திருக்கிறவங்க, புற்றுநோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, இது மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுக்கு பல்வேறு காரணமாக இருக்கக்கூடிய அத்தனை நோயாளிகளுக்கும் இந்த மியூகார் மைக்கோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பூஞ்சை காளான் தொற்று வந்து காலகாலமாக ஏற்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு பழைய வியாதி தாங்க. ஏதோ இது நேற்று வந்து இன்றைக்கி காலையில் பேர் வச்ச மாதிரி இது வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட மரணத்தை தவிர வேறு வழியே கிடையாதுன்ற மாதிரி நம்மளை எல்லோரும் பயமுறுத்திட்டுருக்கிறாங்க. பூஞ்சை காளான்னு சொல்லக்கூடிய இந்த வியாதிக்கு முக்கியமான அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முகப்பகுதியில் மூக்கிலிருந்து கருப்பு நிற திரவம் வர்றது, கருப்பு நிறத்தில் ரத்தம் வழிகிறது, மூக்கு பகுதியில் அதிகமான வலி, அதே மாதிரி கண் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண் சிவக்கிறது, கண் வீங்கிக்கிறது, கண் வலிக்கிறது, கண் பகுதியிலிருந்து நீர் வழிகிறது, கண்ணுடைய பார்வை கூட பார்த்திங்கன்னா மங்கிக்கிறது, அதே மாதிரி ஒட்டுமொத்த முகத்தில் ஒரு பகுதி மட்டும் கடுமையான வீக்கத்தோட ஒரு வித்தியாசமான வழியை உணர முடியும். இது மாதிரியான அறிகுறிகள் யாருக்காவது இருந்துச்சுன்னா அவங்க வந்து உடனடியாக மருத்துவமனைகளுக்கு போனால் அதுவே ரொம்ப எளிதாக குணமாக்குன்றதை புரிஞ்சுக்கிறணும். இந்த மாதிரியான அறிகுறிகள் ஏற்படும் போது ஆரம்பத்திலேயே மருத்துவமனைகளுக்கு போயிட்டோம்னா நல்லது. அதை விட்டுட்டு நமக்கு நாமே செல்ஃபாக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கிறது தான் இது பிரச்சனையை ரொம்ப விபரீதத்தில் கொண்டு போய் விட்டு மரணம் வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்றதை நாம் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி இந்த கருப்பு பூஞ்சை காளான் நோயை வந்து அறிவிக்கப்பட்ட நோயாக இன்றைக்கி உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வட மாநிலங்களில் ஒரு குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் இந்த நோயாளிகள் ரிப்போர்ட் ஆகியிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் ஒற்றை இலக்க நம்பரில் தான் நோயாளிகள் கண்டறியப்பட்டிருக்கிறாங்க. அவர்களும் கூட பார்த்திங்கன்னா அதிகமாக சக்கரை நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளாக இருக்கிறாங்க. இதை வந்து நாம் வந்து புரிஞ்சுக்கணும். மற்றபடி இது ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒரு பெரிய நோயோ அல்லது இது வந்தால் செத்து போவாங்க மரணம்தான் நிச்சயம் அப்படின்ற மாதிரி மற்ற சோசியல் மீடியாக்களில் சொல்லக்கூடிய விஷயங்கள் மாதிரி ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் கூட நம்ம தாத்தா பாட்டி இவங்க சொன்ன பெர்சனல் ஹைஜின்ற விஷயத்தையும் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மாஸ்க் போட்டுக்கோங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், தேவையற்ற பயணங்களை கூடுமான வரைக்கும் தவிர்க்க பாருங்கள். இந்த கஷ்டமான காலத்தையும் கடந்து நாம் சகஜ நிலைக்கு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோன்றதை புரிஞ்சுக்கிட்டால் போதும்.
அடுத்த வீடியோவில் இப்போ டெக்னாலஜியில் வந்திருக்கக்கூடிய ஓடிடி பிளாட்ஃபார்ம் இன்றைக்கி மக்களுடைய சினிமா ரசனையை எந்த அளவுக்கு மாற்றிருக்குன்றதை பற்றி தான் நாம் அலச போகிறோம், விவாதிக்க போகிறோம். நிறைய விஷயங்களை விவாதிக்கிறதுக்கு இந்த சேனலை நீங்கள் முத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், நிறைய நல்ல நல்ல சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த சேனல் வளர்கிறதுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இந்த சேனலுடைய லிங்க்கை ஷேர் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.